ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜீஸ்பேஸ் டிவி சேனல். ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் திரும்ப உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். சில பல ரீசன்ஸ்னால என்னால் கடந்த ஒரு 4-5 மாதமாக ப்ராப்பரான வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. ஸோ இனிமேல் எல்லா வீடியோஸும் ப்ராப்பராக ஆன் டைமில் கொண்டு வந்து சேர்க்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கு 2022 உடைய லாஸ்ட் டே. இன்றைக்கி எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2022 நடந்த சில முக்கியமான நிகழ்வுகள், அதாவது ஸ்பேஸ் ரிலேட்டடாக நடந்த சில முக்கியமான நிகழ்வுகள் அண்ட் முக்கியமான ஸ்பேஸ் மிஷன்ஸை பற்றி மட்டும் வந்து உங்களுக்கு நான் ஒரு ஓவர்வியூ கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் வந்து இதை கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஒரு சின்ன வந்து ரீகால் மாதிரியும் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ உங்களுக்கு நான் மேக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இது உங்கள் ஜீஸ்பேஸ் டிவி சேனல், என் பேர் ஜீரா பாரதி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 2022 எல்லாராலையுமே அதிகமாக பேசப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் தான். ஸோ இது ஒரு மிகப்பெரிய டெலஸ்கோப், மிகப்பெரிய பட்ஜெட்டில். ஸோ நாசா, இஎஸ்ஏன்னு சொல்லி நிறைய பெரிய ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் வந்து சேர்ந்து அனுப்பின ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப். ஸோ இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் பற்றி வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்ட் 1 வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதை தெரியாதவங்க வந்து இதை மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் இயருடைய ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ வந்து இந்த ஜேம்ஸ் வெப்புடைய பார்ட் 2 வீடியோ. இந்த ஜேம்ஸ் வெப் பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இந்த 2 வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஜேம்ஸ் வெப் எதுக்கு அனுப்புனாங்க அப்படிங்கிற ஒரு பேசிக் திங் மட்டும் சொல்லிடுறேன். நம்ம இந்த யூனிவர்ஸ் வந்து எப்போ உருவாச்சு அது நம்மளுக்கு பேசிக்காக தெரியும், 13.8 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி. பட் அந்த ஸ்பேஸில் வந்து என்னென்ன இருக்குது, நம்ம இதுவரைக்கும் பார்க்காத சில உண்மைகளையும் வந்து இந்த ஜேம்ஸ் வெப் பார்க்கணும். அதே மாதிரி உயிரினங்களாக நம்ம மட்டும்தான் இங்கே இருக்கோமா, இல்லை வேறு உயிரினங்கள் இருக்கா. ஸோ இந்த பூமின்னு சொல்லப்பட இந்த ஹேபிட்டபிள் ஜோனில் இருக்கிற இந்த ஒரு கிரகம் மாதிரி வேறு ஏதாவது கிரகம் வந்து இந்த யூனிவர்ஸில் இருக்கா அப்படிங்கிற சில விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஜேம்ஸ் வெப் அனுப்பியிருக்காங்க. இது இனிமேலும் வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்சி சொல்ல போகுது. இன்னும் வரக்கூடிய வருஷங்களில் வந்து புது புது நம்ம எதிர்பார்க்காத விஷயங்களையும் வந்து சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுக்கப்புறம் பார்க்கர் சோலார் ப்ரோப், இந்த ஒரு ப்ரோப், இந்த ஒரு மிஷன் வந்து சூரியனுக்காக அனுப்பப்பட்ட ஒரு மிஷன். ஸோ நம்மளுடைய சன் வந்து எந்த மாதிரி இருக்குது, அதோடைய பிஹேவியர் என்ன, இதுக்கு உள்ளே வந்து என்ன நடக்குது அப்படிங்கிற சில விஷயங்களை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நாசா மூலயமா அனுப்பப்பட்ட ஒரு மிகப்பெரிய மிஷன். இது அனுப்புனது என்னமோ 2018 தான், பட் வந்து இந்த வருஷம் வந்து இதை பற்றி அதிகமாக பேசப்பட்டுச்சு. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனில் வந்து கொரோனா அப்படின்னு சொல்லப்படுற இந்த சூரியனுடைய ஒரு அட்மாஸ்பியர் ரீஜியன் இருக்குது. ஸோ இந்த அட்மாஸ்பியர், இந்த கொரோனா ரீஜியனை வந்து இதுவரைக்குமே எந்த ஒரு மிஷனுமே வந்து கிராஸ் பண்ணி போனதில்லை. இந்த பார்க்கர் சோலார் ப்ரோப் வந்து முதல் முறையாக அந்த கொரோனா ரீஜியனை கிராஸ் பண்ணி அழகாக உள்ளே போயிடுச்சு. ஸோ இன்னுமே இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. 2025 வந்து இவங்களுடைய எய்ம் என்னவாக இருக்குது, டார்கெட் என்ன அப்படின்னா, 2025 இதுவரைக்கும் எந்த ஒரு ப்ராஜெக்டும் அச்சீவ் பண்ணாத அளவுக்கு சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் போய் வந்து சூரியனை வந்து அவங்க எக்ஸாமின் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக இந்த முயற்சி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும் அப்படின்னு நம்மளும் விஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் தேர்டாக வந்து பேசப்பட்ட ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் வந்து இப்போ ரீசெண்டாக நவம்பர் மாதம் அனுப்பின ஒரு ப்ராஜெக்ட். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து ஆர்டெமிஸ்ட். ஸோ ஆர்டெமிஸ்ட் 1 வந்து நவம்பர் மாதம் அனுப்புனாங்க. இந்த ஆர்டெமிஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு மிகப்பெரிய லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் தான். மனுஷங்களை திரும்ப வந்து 3 கொண்டு போய் லேண்ட் பண்ண வைக்கணும். நம்மளுக்கு தெரியும் அப்பல்லோவில் வந்து, அப்பல்லோவில் நிறைய சீரீஸ் வந்திருக்கு. இந்த அப்பல்லோ சீரீஸில் தான் வந்து மனுஷங்க அங்கே போய் லேண்ட் ஆனாங்க நிலாவில். ஸோ அதே மாதிரி ஒரு 50 கழித்து இந்த ஆர்டெமிஸ் ப்ராஜெக்ட் மூலயமா திரும்பவும் மனித குலத்தை வந்து நிலாவில் போய் லேண்ட் பண்ண வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக வந்து நாசா, இஎஸ்ஏ, அப்புறம் வந்து ஜப்பான் ஸ்பேஸ் ஏஜென்சி, அதுக்கப்புறம் கனடியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, இவங்க 4 வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டு முயற்சியில் இந்த ஆர்டெமிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஆர்டெமிஸ்டில் வந்து ஆர்டெமிஸ்ட் 1 ஆர்டெமிஸ்ட் 5 வரைக்கும் வந்து 5 மிஷன்ஸாக இருக்குது. இந்த ஒவ்வொரு மிஷன்லேயுமே வந்து ஒவ்வொரு இம்ப்ரூவைஸ் பண்ண போகிறாங்க. ஆர்டெமிஸ்ட் 1 வந்து அன்க்ரூ மிஷன், யாருமே உள்ளே இல்லை, மனுஷங்க இல்லை. இது வந்து ஜஸ்ட் வந்து சென்ட் பண்ணாங்க நிலவுக்கு போய் ஒரு ஃப்ளைபை மட்டும் பண்ணிவிட்டு திரும்ப பூமிக்கு வந்து சேஃபாக லேண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு டெஸ்ட் மிஷனாக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து வரப்போகிற மிஷன்ஸில் வந்து க்ரூ வந்து உள்ளே வச்சு அனுப்புவாங்க. ஸோ அது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஜஸ்ட் வந்து ஃப்ளைபை மட்டும் பண்ணிட்டு வரும், அதுக்கப்புறம் நிலாவில் போய் லேண்ட் ஆகி கடைசி அவங்களோட லாங் டேர்ம் பிளான் என்னவாக இருக்குது அப்படின்னா, நிலாவில் போய் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் உருவாக்கணும். அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து அங்கே என்னென்ன
சப்ளைஸ் வந்து நம்மளால் உருவாக்க முடியுமோ அந்த அளவுக்கு சப்ளைஸ் அங்கே உருவாக்கணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம மார்ஸுக்கு போகணும். ஸோ மார்ஸுக்கு வந்து மனுஷங்களை கொண்டு போய் லேண்ட் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவாக எல்லா சயின்டிஸ்ட்கிட்டையுமே இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு முதல் முயற்சி வந்து இந்த ஆர்டிமிஸ் ப்ராஜெக்ட் மூலமா வந்து நடக்க போகுது. ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பையே வந்து எல்லாருக்கிட்டையும் ஏற்படுத்திருக்குன்னே சொல்லலாம். அதுக்கான முதல் படி இந்த ஆர்டிமிஸ்ட் 1 மூலமா 2022 ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம பார்த்த இந்த 3 ப்ராஜெக்ட்டுமே வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் நடந்த மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இது போகவே வந்து ஸ்பேஸ் சயின்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. சில புது பிளாக் ஹோல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, நம்ம சூரிய குடும்பத்துக்கு பக்கத்தில் இருக்க சில பிளாக் ஹோல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் அதை பற்றியெல்லாம் நான் இங்கே எதுவும் பேசலை. பட் உங்களுக்கு ஏதாவது முக்கியமான விஷயம் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுப்போம். அண்ட் இதுக்கப்புறம் இப்போ நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தாச்சு. ஸோ உள்ள நம்ம இந்தியாலேயுமே வந்து 2022 வந்து இஸ்ரோவுக்கு ISROவுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான வருஷமாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம இஸ்ரோ கிட்ட வந்து 4 லான்ச் வெஹிக்கிள்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்னா வந்து GSLV ஜியோ சிங்கர்னஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், அண்ட் PSLV போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், அண்ட் LVM லான்ச் வெஹிக்கிள் மார்க், அண்ட் கடைசியாக SSLV ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். ஸோ இதில் வந்து இந்த ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் வந்து இப்போ தான் வந்து அவங்க டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வருஷம் 2022 வந்து SSLV முதல் முறையாக லான்ச் பண்ணப்பட்டுச்சு. ஸோ லான்ச் வைஸ் வந்து எல்லாமே ப்ராப்பராக அக்காம்ப்ளிஷ் ஆகி அது எல்லாமே ப்ராப்பராக தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. பட் என்ன அப்படின்னா இதுக்குள்ளே வச்சு அனுப்பின சேட்டலைட்ஸை வந்து ப்ராப்பராக அதாவது இடத்துல போய் நம்மளால் வந்து டிப்ளாய் பண்ண முடியல சில பல டெக்னிக்கல் ரீசன்ஸ்னால. ஸோ இந்த ஒரு மிஷன் வந்து இந்த SSLV மிஷன் வந்து பார்ஷியலி அக்காம்ப்ளிஷ் அப்படின்னு சொல்லணும், ஃபுல்லாமே அக்காம்ப்ளிஷ் பண்ண முடியல. இதுக்கப்புறம் இந்த வருஷம் அனுப்பின ஒரு 3 மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து PSLV. ஸோ PSLV 52, PSLV 53, PSLV 54 இந்த 3 மிஷனுமே வந்து மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸாக இருந்துச்சு. இது 3லேயுமே வேறு நாட்டுடைய சேட்டலைட்ஸ் வந்து நம்ம அதிகமாக உள்ளே வச்சு அனுப்பியிருக்கோம். நியர்லி 30-40 சேட்டலைட்ஸ் வரைக்குமே வந்து உள்ளே வச்சு சென்ட் பண்ணியிருந்தோம். அது எல்லாத்தையுமே ப்ராப்பராக அவங்கவங்க டார்கெட் பண்ண அந்த இடத்துல போய் டிப்ளாயும் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த 3 லான்ச் வெஹிக்கிள்ஸ்லையுமே வந்து நம்ம எல்லா சேட்டலைட்ஸுமே ப்ராப்பராக லான்ச் ஆயிடுச்சு. இந்த PSLV-க்கு அப்புறம் வந்து LVM-3M2 அப்படிங்கிற LVM வெஹிக்கிள் ஒன்று லான்ச் பண்ணப்பட்டுச்சு. இதுவும் வந்து கிட்டத்தட்ட 30-க்கும் மேற்பட்ட ஃபாரின் சேட்டலைட்ஸ் அண்ட் நம்ம சேட்டலைட்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே வச்சு தான் வந்து லான்ச் பண்ணாங்க. இது வந்து ஃபுல்லி அக்காம்ப்ளிஷ்ட், எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் எல்லா சேட்டலைட்ஸும் ப்ராப்பராக டிப்ளாய் ஆயிடுச்சு. பட் ஆகஸ்ட் மாதம் அனுப்பப்பட்ட SSLV மட்டும்தான் வந்து ப்ராப்பராக டிப்ளாய் மட்டும் ஆகலை, சேட்டலைட்ஸ் மட்டும் டிப்ளாய் ஆகலை, திரும்ப அது வந்து பூமிக்குள்ளேயே விழுந்துருச்சு. பட் வந்து லான்ச் பண்ண வைஸ் வந்து எல்லாமே ப்ராப்பராக நடந்துச்சு. ஸோ இது ஏன் வந்து ப்ராப்பராக டிப்ளாய் ஆகலை அப்படிங்கிறத வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த SSLV-யை வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக இதில் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இதை ரெக்டிஃபை பண்ணி இனி வரப்போகிற காலங்களில் வந்து இதை ப்ராப்பராக நம்ம லான்ச் பண்ணணும் அப்படிங்கிறது இஸ்ரோவுடைய ஒரு மெயின் எய்மாக இருக்குது. சரி, இது இந்த 5 வந்து இந்த வருஷத்தில் லான்ச் பண்ணி அக்காம்ப்ளிஷ் ஆன ப்ராஜெக்ட்ஸ். பட் 2023 அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கும் சரி இஸ்ரோவுக்கும் சரி ரொம்ப முக்கியமான வருஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 ப்ராஜெக்ட், மெயின் 3 ப்ராஜெக்ட் வந்து 2023 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆதித்யா 1. இந்த ஆதித்யா அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சூரியனை எவால்வேட் பண்ண, அதை வந்து நம்ம வந்து சூரியனை வந்து முழுக்க முழுக்க வந்து எவால்வேட் பண்ணுறதுக்காக அனுப்பப்படுற ஒரு ப்ராஜெக்ட், ஒரு மிஷன் இது. ஸோ எப்படி வந்து நாசா வந்து 2018 பார்க்கர் சோலார் ப்ரோப் அனுப்புனாங்களோ நம்மளுடைய இந்தியாவிலேருந்து வந்து ஆதித்யா 1 அனுப்ப போகிறாங்க. இது முழுக்க முழுக்க சூரியனை மட்டுமே வந்து ஆராய்ச்சி பண்ண போகுது. இங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற நம்ம ஓன் டேட்டாவை வச்சு வந்து நம்ம சூரியனை வந்து ஓகே இதுக்குள்ளே இந்த விஷயம்தான் நடக்குது அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இதுக்கப்புறம் ஒரு ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட் 2019 எல்லா இந்தியன்ஸுமே வந்து இதை பற்றி நினச்சி பெருமையும் பட்டோம், அதே அளவில் கவலையும் பட்டோம். அதுதான் வந்து சந்திராயன் 2. ஸோ சந்திராயன் 2 வந்து 2019 ஒரு சின்ன தொலைவில் தான் வந்து அதை வந்து ஃபெயில் ஆச்சு. பட் அது ஃபெயிலியர்னும் சொல்ல முடியாது, அது வந்து ஆல்மோஸ்ட் சக்ஸஸ் தான். நம்மளால் வந்து லேண்ட் பண்ண முடியல ப்ராப்பராக. பட் அதோடைய கண்டினியூஷனாக சந்திராயன் 3 வந்து 2023 பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பிளான் பண்ணப்படி 2023 மிட்ல வந்து அனுப்புறதா ஒரு பிளான் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் லேண்டர் இருக்குது, அதே மாதிரி அதுக்குள்ளே ரோவரும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து கககன்யான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் இந்தியாவிலேருந்து யாருமே வந்து ஸ்பேஸுக்கு ட்ராவல் பண்ணி போனதில்லை. அதாவது நம்ம இந்தியாவிலிருந்து யாருமே வந்து ஒரு நம்ம இந்தியா வெஹிக்கிள் மூலயமா நம்ம வந்து ஸ்பேஸுக்கு போனதில்லை. இந்த ககன்யான் ப்ராஜெக்ட் மூலயமா வந்து முதல் முறையாக வந்து
ஒரு க்ரூட் மிஷன் நம்ம பண்ண போகிறோம். இது என்ன அப்படின்னா, பூமியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஆர்பிட்டர் வந்து நம்ம மேலே போய் ஒரு டைம் வந்து பூமியை ஆர்பிட் பண்ணிவிட்டு திரும்ப உள்ளே வந்து சேஃபாக லேண்ட் ஆக போகிறோம். ஸோ ககன்யான் 1 வந்து ஒரு அன்க்ரூட் மிஷனாக டெஸ்ட் மிஷனாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் இதை தொடர்ந்து வர அடுத்தடுத்த ககன்யான் ப்ராஜெக்டில் வந்து உள்ளே வந்து நம்ம வந்து க்ரூ வச்சு அனுப்ப போகிறோம். ஸோ மினிமம் வந்து 3 பேர் கொண்ட குழுவோட வந்து முதல் முறையாக வந்து நம்ம ஸ்பேஸுக்கு போக போகிறோம். முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்டு இங்கேருந்து வந்து நம்ம லான்ச் பண்ணுற ஒரு வெஹிக்கிள் மூலயமா இதுதான் வந்து இந்த ககன்யான் ப்ராஜெக்ட். ஸோ இந்த வருஷம் இந்த 3 ப்ராஜெக்ட்டுமே வந்து எல்லாராலேயும் ரொம்பவே வந்து சீரியஸாக பார்க்கப்படுற ஒரு 3 ப்ராஜெக்டாக இருக்குது. ஸோ நம்ம கண்டிப்பாக ஹோப்ஃபுல்லி இந்த 3 வந்து ஃபுல் சக்ஸஸ் அடையணும் அப்படின்னு நம்ம விஷயத்தையும் வந்து இங்கே வச்சுக்கலாம். ஸோ ஃபைனலாக இது வரைக்கும் இந்த 2022 வந்து நடந்த ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை மட்டுமே வந்து நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இது போகவே இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் வேறு இருக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கமெண்ட்டில் மறக்காமல் போடுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த 2022 வந்து நீங்கள் எனக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் வந்து ப்ராப்பராக வீடியோஸ் போடல அப்படின்னாலுமே இது வரைக்குமே வந்து எனக்கு நிறையவே உங்கள் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் எனக்கு 2023 வேணும். கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு நான் ப்ராப்பரான டைமில் கொண்டு வந்து சேர்க்க பார்க்குறேன். இந்த 2023 அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரப்போகுது. அந்த 2023 வந்து உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பியான இயராக இருக்கணும் அப்படின்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன தான் கோவிடுடைய அடுத்த வேரியண்ட் வந்தாலும் இல்லை ஐடி ஃபீல்டில் வந்து லே ஆஃப் நடந்தாலும் எதுவுமே உங்களையும் உங்கள் ஃபேமிலியும் அஃபெக்ட் பண்ணாமல் ஒரு ஹாப்பியஸ்டான ஹெல்த்தி வெல்த்தியான ஒரு இயராக 2023 உங்களுக்கு அமையணும் அப்படின்னு மனமாற விஷ் பண்ணிக்கிட்டு அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் இயர் புது மிஷனோடைய புது விஷனோட மீட் பண்ணலாம். ஸோ டில் தென் டேக் கேர், பை.